ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்னிக் டெக் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் டெய்லி ஒரு 500 to 1000 rupees வரைக்கும் ஏர்ன் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வித்தவுட் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ப்ளஸ் உங்களுடைய நாலேஜை வச்சே நீங்கள் ஃப்ரீயாகவே எவ்வளோ வேணால் ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், விஞ்சோ அப்படிங்கிற இந்த ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் பேடிஎம் கேஷ் மற்றும் பல வவுச்சர்கள் எல்லாமே ஃப்ரீயாக தராங்க. ஸோ இதில் நான் பேமெண்ட் எடுத்துகிட்டு பேமெண்ட் ப்ரூஃபோடு தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நேரடியாக கிளிக் பண்ணோன்னே ப்ளே ஸ்டோர் போகும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வச்சுட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணலாம். எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் தேவைப்படாது. நீங்கள் ஃபேஸ்புக்கை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கும், உங்களுடைய மொபைல் நம்பர், ஓடிபி. ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேடிஎம் மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எந்த ஒரு ப்ரைஸ் கிளைம் பண்ணி வின் பண்ணாலும் உடனே இன்ஸ்டண்ட்டாக அடுத்த நொடியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேடிஎம் நம்பருக்கு அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பேமெண்ட்டும் நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ப்ரூஃபை லாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பற்றி சொல்கிறேன். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு குவாஸ் ஆப் மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணோம்னா, வேகமாக ஆன்சர் பண்ணாமல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறோமோ அதுக்கேற்றப்பில் நமக்கு பார்த்திங்கன்னா பேடிஎம் கேஷ் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் மை ஷோ இந்த மாதிரி கிஃப்ட் கார்டு எது வேணால் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட் போய் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியா வச்சு லாகின் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்குது பாருங்கள், கோபாலகிருஷ்ணன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் இதில் போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் அப் பண்ணும்போதே உங்கள்கிட்ட ரெஃபர் கோடு கேட்கும். ரெஃபர் கோடு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். என்னுடைய ரெஃபர் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் உங்களுக்கு வாலெட்டில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் ஏறும். அப்படி இல்லாட்டி நீங்கள் 0 rupees தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் கோடு என்டர் பண்ணால் மட்டுமே நீங்கள் அடுத்தவங்களை ரெஃபர் பண்ண முடியும். ஸோ என்னுடைய ரெஃபர் கோடு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். நீங்கள் நேரடியாக கிளிக் பண்ணி அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுற மூலம், ப்ளஸ் நீங்கள் ரெஃபர் பண்ண உங்களுக்கும் 10 ரூபா கிடைக்கும். அதாவது இந்த ஷேரில் போய் காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறக்கும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தர்றாங்க. ஸோ அவங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 2 ரூபா பேடிஎம் கேஷ், அதாவது சேலஞ்சஸ் இந்த இருக்கு பாருங்கள், இந்த நடுவில் இருக்க தான் சேலஞ்சஸ், இதில் வின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 2 ரூபா தருவாங்க. ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா பேடிஎம் கேஷ் தராங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான ஆப்பு. ஒர்க்கே இல்லாமல் ஜஸ்ட்டு நான் ஒரு 1 மினிட்க்குள்ளே பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் ஏர்ன் பண்ணேன். ஸோ அது எப்படிங்கிறதா, 60 ரூபாய் இல்லை 85 ரூபா ஏர்ன் பண்ணேன். அது எப்படிங்கிறதையும் உங்களுக்கு எல்லாமே ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப்புக்குள்ளே வாங்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் பேலன்ஸ் 10 ரூபாயில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது கிளைம் பண்ணோம்னா, ப்ரைஸ் இப்போ வின் பண்ணிட்டீங்கன்னா அதை கிளைம் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியாகணும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே தான் உங்களால் கிளைம் பண்ண முடியும். ஸோ இங்கே காமிக்கிறேன், மெம்பர்ஷிப்பில் போயிட்டு இந்த இருக்கு பாருங்கள் அப்கிரேட் நவ் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளானுக்கு ஏற்றாப்பில் எவ்வளோ ப்ரைஸ் வேணால் விளாண்டுக்கலாம். இங்கே அதுக்கேற்றாப்பில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 ரூபா பேடிஎம் கேஷ் உங்களுக்கு வின் பண்ணிட்டீங்க ஏதோ ஒரு மேட்ச்சில் அப்படின்னா, அதை நீங்கள் கிளைம் பண்ணணும், அதாவது உங்களுடைய பேடிஎம் வாலெட்டுக்கு மாத்தணும்னா கண்டிப்பாக இதில் ஒன்று சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருக்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 85 ரூபா கிடச்சிச்சு. ஸோ அதை கிளைம் பண்ணுறதுக்கு இந்த 49 ரூபா அதை போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ப்ளே சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா 50 சேலஞ்ச் தருவாங்க. அதுக்கப்புறம் லெவல் ரிடீம் பண்ணிக்கலாம். வேலிட்டு பார்த்தீங்கன்னா 1 வீக் தான். மினிமம் வாலெட் யூசேஜ் அதாவது 1 rupees தான். அதாவது இந்த வாலெட்டில் இருக்க இந்த மை வாலெட்டில் இருக்க அமௌண்ட்டை 1 ரூபா வரைக்கும் நீங்கள் அது ஃபஸ்ட்டு பிளானுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோர் தென் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுற மூலம் 10-10 ரூபாய் கிடைக்கும். ஸோ இதில் என்னென்ன வழியில் ஏர்னிங்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலஞ்சில் போயிட்டு இதில் ஸ்மால் சின்ன சின்ன சேலஞ்ச் தான் இருக்கும், அதெல்லாம் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் நான் ஏர்ன் பண்ணதை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், வெல்கம் டு மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதுக்கப்புறம் நான் எதார்த்தமாக ஒன்று விளையாண்டு பார்த்தேன், அதில் நான் வின் பண்ணி 25 ரூபா தந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் விளையாண்டு பார்த்தீங்கன்னா லெவல் 1க்கு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60 ரூபா தந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கிளைம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னனால, அதனால் பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரிப்ஷன் பிளானில் பார்த்தீங்கன்னா அந்த 49 ரூபா பிளான் நான் ஆக்டிவேட் பண்ணேன். ஸோ ஆக்டிவேட் பண்ண அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா எனக்கு 60 ரூபா கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டாங்க. அதை பேமெண்ட் ப்ரூஃபும் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் லைவாக பேடிஎம்மில் போய். ஸோ பேடிஎம் ஆப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உள்ளே இருக்கோம். ஸோ இதில் போய்ட்டு என்னுடைய ஃபாஸ்ட் புக்கில் காமிக்கிறேன். ஸோ இந்த பாருங்கள், நான் லாஸ்ட்டாக ரிசீவ் பண்ண 60 ரூபா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், கேஷ்பேக் ரிசீவ்டு 60 ரூபா, விஞ்சோ கேம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் ஜஸ்ட்டு சேலஞ்சஸை ப்ளே பண்ணுற மூலம் ஏர்ன் பண்ணியிருக்கேன்.
ஸோ தொடர்ந்து இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால டெய்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஒரு 1 hour ஒர்க் பண்ணாவே போதும், நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஈஸியாகவே ஏர்ன் பண்ணலாம். ஸோ பழையபடி இந்த ஆப்க்கு வருவோம். ஸோ இந்த ஆப்பில் எப்படி சேலஞ்சஸ்லாம் ப்ளே பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இந்த இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ளே சேலஞ்ச் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சேலஞ்ச் இப்படி தான் தருவாங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 70 வின்னர்ஸ் இதில் சூஸ் பண்ணுவாங்க. ப்ளே பண்ணாங்கன்னா மொத்தம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். ஸோ உங்களுடைய ரேங்கை பொறுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பேடிஎம் கேஷ் தருவாங்க. நீங்கள் 59 ரேங்க், 51லேருந்து 70க்குள்ளே இருந்தீங்கன்னா 20 வினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய், 71லேருந்து 100ல் இருந்தீங்கன்னா 10 ரூபாய் பார்த்தீங்கன்னா 30 பேருக்கு, 101லேருந்து 120 வரைக்கும் இருந்தீங்கன்னா 5 ரூபா பார்த்தீங்கன்னா அகெயின் 20 பேருக்கு தர்றாங்க. ஸோ இப்போ நம்ம இதை விளையாடலாம். ஸோ இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ரல் நாலேஜை யூஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண போகிறீங்க. எவ்வளோ சீக்கிரம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதோ அதுக்கேற்றப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக பேடிஎம் கேஷ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வவுச்சரும் ஏன் பண்ணலாம், அது அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளேனாக கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன சர்வீஸை முடிக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக கேஷ் தராங்க, இது ரொம்பவே சூப்பரான விஷயம். ஸோ இதெல்லாம் என்ன கொஷின்னே தெரியலை, பட் இருந்தாலும் கரெக்டான ஆன்சர் முடிஞ்ச அளவுக்கு சூஸ் பண்ண பாருங்கள், மேபி ஃபால்ஸாக தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட்லேருந்து லார்ஜஸ்ட் நம்பர், இது ரொம்பவே ஈஸியானது. ஸோ 90, 88, 86, 66, 27, 36, 59, 99. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அரேஞ்ச் பண்ணுவோம் ஆல்பபெட்டிக் ஆர்டரில், டி அதுவே அரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம். ஸோ ஆகவே நீங்கள் விளையாண்டு பார்த்துக்கலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமிங்க்கும் ஒவ்வொரு ப்ளேயும் ப்ளஸ் ஒவ்வொரு தடவையும் பேடிஎம் கேஷ் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்பபெட்டிக் ஆர்டரில். ஸோ தட்ஸ் இட். அதுக்கப்புறம் மேபி த்ரூவாக இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த நம்பர் சூஸ் பண்ணுறது, பதினெட்டு 34 90. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு தடவை லாஸ் பண்ணிகிட்ருப்போம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு முறை முடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு லெவல் தருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் லெவலில் இருக்கேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் செகண்ட் லெவலுக்கு போனோம்னா இன்னும் நான் 5 இது பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி 5 வின் பண்ணேன்னா நான் செகண்ட் லெவலுக்கு போயிடுவேன். ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் பேடிஎம் கேஷ் மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியுமானா அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக மெர்சல் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பாருங்கள் ரெடியும் இதில் போயிட்டு நீங்கள் 6th level ப்ளஸ் 70 ரூபா உங்களுடைய கேஷாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 200 ரூபா மதிப்புள்ள புக் மை ஷோ வவுச்சர் பெற்றுக்கலாம். ஸோ இந்த புக் மை ஷோ வவுச்சர் நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த புக் மை ஷோ வவுச்சரை வச்சு என்ன பண்ணலான்னா 200 ரூபா மதிப்புள்ள படத்துக்கு நீங்கள் போகலாம். ஐ மீன் இப்போ மெர்சல் படம் ரிலீஸ் ஆகுது, இன்னும் 2 டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நார்மல் டிக்கெட் ப்ரைஸ் வந்துடும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த புக் மை ஷோ வவுச்சர் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாகவே படத்துக்கு போகலாம். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா எல்லா வழியிலையும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பேடிஎம் கேஷ் அன்லிமிட்டடாக தராங்க, ரெண்டு பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ ப்ளஸ் பல எக்கச்சக்க கிஃப்ட்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவலை கன்யூ பண்ணி போய்கிட்டே இருக்கணும். எவ்வளோ தூரம் உங்களால் லெவலை முடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ஏனிங்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது கிஃப்ட் ஏர்ன் பண்ணிங்கன்னா, அதாவது பேடிஎம் கேஷ் ஏர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும். உங்களுடைய பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எது வழியாக வேணால் பே பண்ணலாம். ஐ மீன் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஃப்ரீ சார்ஜ், மொபிவிக் அல்லது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு நேரடியாக நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த கேஷ் பார்த்தீங்கன்னா பேடிஎம் கேஷ் இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 38 சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு 1 hour ஒர்க்காக நான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அகைன் நான் வின் பண்ண தான் போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் ப்ரூஃபும் காமிச்சாச்சு, ப்ளஸ் ரெடீம் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக மூவி டிக்கெட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பில். ஸோ என்னுடைய ரெஃபர் கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கு, நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய் கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, தேங்க்யூ. ஸோ டெய்லி 500 to 1000 வரைக்கும் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணணும், நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்னா இதை ட்ரை பண்ணுங்கள்.